ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அசத்தலான செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு நாட்டுக்கோழி எடுத்துருக்கோங்க. சிக்கன் இன்னும் வாஷ் பண்ணலை. நாட்டுக்கோழியோட அந்த லெக் பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராய்லர் சிக்கன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் இது போல் ஒல்லியாக தான் இருக்கும். சிக்கனை நம்ம நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சமைக்கிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா வறுத்தரைக்க போகிறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு இதில் 2 துண்டு அளவு பட்டை சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தான் 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் மிதமான தீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், நல்ல வாசனை வரும் மசாலா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கூடவே மிளகு, ஜீரகம், சோம்பு சேர்த்துக்க போகிறோங்க. மிளகு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அடுத்ததாக சோம்பு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுங்க. இந்த சோம்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஜீரகம் 1/2 ஸ்பூன். இது மூணையுமே இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வறுத்து விட்டுக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்து வறுக்கக்கூடாதுங்க, ட்ரையாக தான் வறுக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுபடட்டும் மசாலா. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோங்க. குண்டு வரமிளகாய் 12 எடுத்துருக்கோங்க. 12 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கோங்க. இந்த மல்லியும் இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது எல்லா பொருளும் மிதமான தீயில் நல்லா வறுபடணுங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் எல்லா மசாலாவையும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு இந்த எல்லா மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்டு கொஞ்சம் கலர் மாறி வாசனை வருங்க அந்தளவு வறுத்துக்கலாம். 1-2-3 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வறுத்து விடுங்க. இது போல் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ குழம்பு செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இது கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோங்க. 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு இந்த அளவு போதுங்க. மசாலா சேர்த்துட்டு மசாலாவை 10 செகண்ட் போல் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் குழம்புக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணுங்க. 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி எடுத்துருக்கேன். நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. நம்மளுடைய செட்டிநாடு சிக்கன் குழம்புக்கு அந்த டேஸ்ட்டை கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம். நல்லா எந்தளவு முடியுதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விடும்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இது போல் கலர் மாறி வதங்கி வந்திருக்கு. அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கீறிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்துதான் 1 தக்காளி பழம் நறுக்கி எடுத்துருக்கோங்க. நறுக்குன தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை இது கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட தக்காளியும் சேர்ந்து நல்லா மசிற அளவு வதங்கட்டும். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. வதங்கி வரட்டும். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது போல் வதங்கி வரும்போது நம்மளுடைய குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். மெதுவாக சிக்கனை சேர்த்துக்கோங்க. நல்லா 1 கிலோ அளவு வருங்க. 1 கோழி அளவு எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கனை. நாட்டுக்கோழி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் நம்ம வதக்கின மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சி செய்யும்போது அந்த குழம்பு பார்த்திங்கன்னா வாசனை சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வதக்கின மசாலாவை இதில் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க. பாருங்கள் ஓப்பன் பண்ண உடனேவே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம
சிக்கன் பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கன் வதங்கி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரை இதோட சேர்க்க போகிறோங்க. சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பவுடரை சிக்கனோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சிக்கனும் மசாலாவும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்ல மசாலா வந்துட்டு கோட் ஆகணும் சிக்கனோட. இந்த மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வாசனை வருங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. நம்ம மிளகாயோட காரம் போதும் அப்படின்றவங்க இந்த மிளகாய்த்தூள் தேவையில்லைங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். எப்போதுமே நான்வெஜ் எல்லாமே கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு கல் உப்பு எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அளவு பார்த்திங்கன்னா 3/4 லிட்டர் அளவு வரும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு. இப்போ நம்ம குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு துருவின தேங்காய் 1 முடி அளவு எடுத்துருக்கேங்க. தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய தேங்காய் பால் தேங்காவை அரைச்சி வச்சுங்க. இப்போ இந்த அரைச்ச தேங்காவை நம்ம குழம்புல சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் அரைக்கிறதுக்காட்டிக்கும் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நல்ல ஒரு வாசனை வருது. நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் கசகசா விழுத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மல்லித்தழை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு குக்கரை மூடி விட்டுட்டு நம்ம விசில் விட்டு எடுக்க போகிறவங்க நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணுறவங்க நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடிட்டு குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். அதனால தான் நம்ம குக்கரில் சமைக்கிறோம். இங்கே கடாயில் வேணுனாலும் சமைச்சிக்கலாங்க. விசில் வந்து அடங்கிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணுறனவே கம கமனு சூப்பரான ஒரு வாசனையோடு நம்மளுடைய செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு சுவையாக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மசாலா இந்த சிக்கன்லாம் நல்லா கோட்டாகி சூப்பராகவே வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோன்னா கமெண்ட்ஸில் போடுங்கள்.